Hi guys, welcome back to my channel. என்னன்னா today my பிறந்த டே. சோ அதனால இன்னைக்கு வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் வந்து என்னென்ன பண்ண போறேன், இதுக்கு முன்னாடி வருஷம் எனக்கு எப்படி போச்சு, எப்படி எல்லாம் இருந்தது அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பிளான்னா, நமக்கு வந்து நான் ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தேன். எப்பன்னா நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணா அப்படியே சாப்பாடு செஞ்சு அப்படியே ஒண்ணா ஒரே இடத்துல வந்து பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு டெத் ஆனால் கொஞ்சம் பேர் தீட்டு வந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து அப்படியே விட்டாச்சு. இப்போது என்னென்னா ஹோட்டலுக்கு போனோம்னா ஹோட்டலில் வந்து இந்த கொரோனா இருக்கிறனால ஹோட்டல் எங்கேயும் விட மாட்டிருக்காங்க சாப்பிட. ஸோ அதனால் ஃபுட்டு எல்லாம் போய் வாங்கிட்டு அப்படியே தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, தனித்தனியாக ஒரு இடத்துல அப்படியே இருந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி அப்படி பிளான் இருக்குது. இல்லைன்னா ஃபுட்டு அப்படியே நாங்கள் வாங்கி வந்து அப்படியே கொடுத்துட்ற மாதிரியும் பிளான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு போய் நம்ம பசங்களை மீட் பண்ணி மற்றதெல்லாம் பேசிக்கலாம். இப்போ போய் பசங்க மீட் பண்ணி அவங்க என்ன பிளான் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:00. ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. காலைல எழுந்ததுவே நான் லேட்டாக தான் இருந்தேன். அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு மச்சான் வேலு வேறு ஃபோன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பக்கம் வீடியோ கால் பேசிட்டு அப்படியே ஜாலி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் விஷஸ்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு வரத்துக்கு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே டைம் லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பசங்கள்லாம் பசியில் செம காண்டாக இருப்பாங்க. போய் அவங்கள பார்த்து பேசிவிட்டு மற்றதை வந்து அப்படியே பிளான் என்னென்ன நெக்ஸ்ட் என்னென்னவோ அதெல்லாம் அப்படியே வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போது வந்து டைம் சரியாக 2:00, April 30. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு மற்றதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு போக போகிறோம். இப்போது நான் வந்து எதில் போக போகிறேன்னா எம்டியில் கிடையாது, எம்டி இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போக போகிறேன். ஏன்னா நான் தான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதனால் அதில் போனால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ என்னென்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்ஸ்டாவில் நிறைய போஸ்ட் என்னை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிறைய பார்த்துருப்பீங்க. என்னுடைய மச்சான் திகிரி தோஸ்த், அவரை தான் வந்து இப்போ வர சொல்ல போகிறேன். கார்த்திக் ப்ரோக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு அவர் கூட தான் இப்போ நான் போக போகிறேன். ஸோ இப்போது ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்பிடலாம். கிளம்பிட்டு ஆல்ரெடி டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பசங்கள்லாம் வெயிட் பண்ணிட்ருப்பாங்க. ஸோ இப்போ கார்த்திக் ப்ரோ கால் பண்ணி வர சொல்லிட்டு கார்த்திக் ப்ரோ வந்த பின்னாடி வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க, அப்போ தான் என்னென்ன நடக்கும்னு எல்லாம் தெரியும். ஒரு வழியாக கார்த்திக் ப்ரோ வந்துட்டார். இப்போ நேராக பசங்க கிட்ட ஸ்ட்ரீட்டுக்கு போவோம். கார்த்திக் ப்ரோ ரொம்ப ஸ்லோவாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு. இவர் கூட போகிறதுக்கு வந்து நம்ம நடந்தே போயிடலாம் போல், அந்தளவு ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஸோ எப்பயுமே கார்த்திக் ப்ரோனாலே ஸ்லோவாக தான் ஓட்டுவார், ஏன்னா அது வந்து ஊறிடுச்சு பிளட்டில். இப்போ நம்ம டைம் லேப் போட்டுருவோம். 1, 2, 3. ஒரு வழியாக ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டார். ஸ்ட்ரீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். மற்றது நம்ம புள்ளிங்கோ ஸ்பாட்டு தெரியுது, போய் அங்கே புள்ளிங்கோவை பார்த்து மீட் பண்ணிட்டு பேசுகிறேன். ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரீட் காய்ஸ்லாம் வந்தாச்சு. இப்போ எங்கே போக போகிறோன்னா, ஒகேனக்கல் ரோட்டில் ஒரு தாபா இருக்குது, அந்த தாபாவுக்கு போயிட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாம் அங்கே சாப்பிட வச்சுட்டு கிளம்புறது தான். மற்றது வந்து போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த கேங்லேயும் நிறைய 2-3 பேர் மிஸ்ஸிங்கு, அதை வந்து என்ன ஏதுன்னு எல்லாம் வந்து போகிறவில்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் அந்த இடத்துல வந்து ப்ரோ நிற்கிறாரு, அவரை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்புறதான். கைஸ், அவ்வளோதான், எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. நம்ம புள்ளிங்கோலாம் கொலை பசியில் இருப்பாங்க போல், கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே பறந்து போயிட்டானுங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போது நான் வந்து ஒரு சில பர்சன் அந்த டைமில் மிஸ் பண்ணுறேன். அதை யார் யாருன்னு சொல்லணுன்னா, என் மச்சி எல்லப்பன், மை மாம்ஸ் திருமால், அண்ட் மச்சா ராகவன் இங்கே தான் இருந்தான். ஆனால் சொல்லாமல்க்கலாமல் ஓட்டுக்கிறான், இன்றைக்கி சாயந்தரம் உருவாகன வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னா, இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, அதான் ஒகேனக்கல் ரோட்டில் ஆருத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் முன்னாடி நானும் கார்த்திக் ப்ரோவும் கேட்டு சாப்பிட விடுறீங்களான்னு, அவங்க சாப்பிட விடுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாபாவுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கேயே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்கிற இருக்காங்க, வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ அங்கே என்ன யார் யார் சாப்பிட்றவங்களோ அங்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அப்படியே அங்கே வாங்கி கொடுத்துட்டு, மற்ற நானும் கார்த்திக் ப்ரோ அப்புறம் மணி ப்ரோ அப்புறம் கவி ப்ரோ இவங்கெல்லாம் வந்து வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து வெஜ்ஜு செய்ய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வீட்டில் அப்படியே போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இப்போ என்னென்னா ஹோட்டலுக்கு போயிட்டே இருக்கோம். Thank you.
ஃபைனலாக நம்ம ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. இப்போது என்ன பிளான்னா, எங்கே பசங்களை காணோம்? அதான் பாரு அப்பா, வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு எல்லாம் உள்ளே பறந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம போகிற ஹோட்டல். இதெல்லாம் நிற்கிறான் பாருங்கள் கெவிரி. இப்போ உள்ளே போயிட்டு புளிங்கோக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு மற்ற வேலையை வந்து பார்ப்போம். கிரில்லு லவ்வர் யாராவது வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரில்லு பாருங்கள் எப்படி சுற்றிட்டு இருக்குது. இந்த கிரில்லுக்காக நம்ம வீடியோக்கு ஒரு லைக்காக தட்டி விடுங்கோ. ஓகே, ஃபைனலாக ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். இது வந்து ஹோட்டலில் வந்து நார்மல், இது வந்து ஏசி, நான் ஏசியும் இருக்குது, ஏசியும் இருக்குது. இது வந்து நமக்கு ஏசி, இது பார்த்திங்கன்னா தாபா மாதிரி. இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னா நம்ம கப்புள்ஸாக வந்தாலோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபேமிலி யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் பிச்சுருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீங்களும் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஃப்ரீடமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக ஜாலியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ யார் கூட வந்தாலும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். கிவேரிக்கு ஃபுல் வேட்டை போல் கார்த்திக் ப்ரோவை தட்டி தட்டி பேசுகிறான். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கூடாரம். இதே மாதிரி தான் எல்லா கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கும். உள்ளே பாருங்கள் அவுட்லுக் என்ன அழகாக நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ க்ளீனாக டீசெண்டாக இருக்குது. எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. உள்ளே வந்தால் புள்ளிங்க வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேட்டைக்கு. பார்ப்போம். இதுதான் ஆர்த்தியோட மெனு கார்ட். இவ்வளோ ஃபுட் ஐட்டமும் இந்த ஆர்த்தி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்குது. வேணால் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம புளிங்கோ எல்லாம் மெனு கார்டு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டர் எடுத்துட்டு இருக்காரு. பல மணி நேரம் கழிச்சு ஒவ்வொன்றா எடுத்துட்டு வராங்க பாஸ். மனசாட்சே இல்லாமல் அங்கே பாருங்க, அதை பார்த்த உடனே அருள் முஞ்சில சிரிப்பை பாருங்க. எல்லாருக்கையும் என்ன ஃபோர்ஸ் அங்கே வேலை செய்து பாருங்க. அப்போ கவுரி கையெல்லாம் நடுங்குது பாருங்களேன். ஏதோ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக எல்லாம் சேர்த்துட்டாங்க. மக்களுக்கு இப்போ தான் மூஞ்சியில் ஒரு புன்னகையே வந்திருக்கு. இருந்தாலும் ரொம்ப நேரம் காய வச்சுட்டீங்களேப்பா. என்னால் வந்து என் பண்ண முடியல வீடியோவை. ஸோ அதனால் ஒரு முக்கியமான வேலை. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கோம். என்னால் என் பண்ண முடியல, சாரி. இப்போ என்னென்னா அடுத்து என்னென்னா இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறதா. அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்கள அங்கே விட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட வச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே பே பண்ணி விட்டு இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது. இந்த சின்ன வேலையை முடிச்சுட்டு நம்ம போய் வெஜ்ஜு சாப்பிட்றதுக்கு கிளம்பணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன என் கூட வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான், அப்புறம் கார்த்திக் ப்ரோ, இன்னொருத்தர் ஒரு ப்ரோ வந்து கபி ப்ரோன்னு சொல்லிட்டு அவரும் வந்திருக்காரு. அவ்வளோதான். நம்ம வந்து போயிட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட இப்போ தான் வந்திருக்கோம். நானும் அப்புறம் கார்த்திக் ப்ரோ அப்புறம் மணி ப்ரோ இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க. மூணு பேர் வெஜ்ஜு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டில் செஞ்சுருக்கு. ஸோ அதை வந்து என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். இப்போ வந்து ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:00 ஆகுது. அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை போடுவோம். காலையிலேருந்து சுற்றி சுற்றி ஒரு மாதிரி இருக்குது. சாப்பிட்டு ரெஸ்ட்டை போடுவோம். மீதி ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். டெய்லி இது வரையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்துட்டே இருங்க, கண்டினியூ ஆகும். இன்னும் நிறைய சில்மிஷெல்லாம் இருக்குது. டுடே ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இது எல்லாமே தான். எங்கள் மம்மியே எல்லாம் வந்து எனக்காக எல்லாம் செஞ்சது. ஃபைனலாக எல்லோரும் வந்து இப்போ வந்து சாப்பிட்ருக்கோம். இப்போது சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மணிப்ரோ சொல்லுவார். என்ன இங்க வந்து சாப்பிடறேன்னு வெக்கப்படாதீங்க.
என் ஃப்ரெண்டோட மம்மி வந்து நிறைய டிஷ்ஷஸ் பண்ணியிருக்காங்க, வெஜிடபிள் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இது என்னது வாழைக்காய் கறி பண்ணியிருக்காங்க, ராஜ்மா பண்ணியிருக்காங்க, மேங்கோ பிக்கிள் பண்ணியிருக்காங்க, எல்லாம் வந்து செம்ம டேஸ்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்டோட பர்த்டே வந்து செம்ம ஜாலியாக போச்சு இந்த வாட்டி. அதான் இவங்கலாம் வந்து வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, ஸோ அதனால் வந்து வெஜ்ஜு வந்து இங்கே போட்டு இப்போ சாப்பிட்றோம். அவ்வளோதான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் போகிறது தான், அதுக்கப்புறம் நைட்டுலாம் வீடியோ வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கிருந்தும் இங்கே ஹோட்டல்ருந்தும் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக முடிஞ்சது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் சரியாக 6:00 ஆகுது. இதுக்கப்புறம் அவ்வளோ இதோடு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம நைட்டு போயிட்டு அங்கே ஏதோ சில்மிசம் நடக்கும்னு நினைக்கிறேன். சில்மிசத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சில வந்து விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும், அதெல்லாம் வந்து நைட்டு தான் சொல்லுவேன். இப்போது அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ தான் எழுந்து எந்திரிச்சேன், போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் ரொம்ப வேகுது பாஸ். அதெல்லாம் ஃபஸ்ட்டு கழட்டி போட்டு வேறு எதாவது மாற்றிட்டு கிளம்புறதான். கிளம்பிட்டு இப்போது அடுத்து என்ன பிளான்னா போயிட்டு கை வலிக்குது ஃபோன் பிடிச்சி பிடிச்சி. ஓகே, இப்போ போயிட்டு என்ன பிளான்லாம், போயிட்டு ஒரு பிளானும் இல்லை, சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பார்த்து பேசிட்டு கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு ஏதோ வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ போட்டு எனக்கு நைட்டுக்கு இந்த வீடியோ வென் பண்ணிடுவேன். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க பாஸ். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி மொக்க போகிற மாதிரி இருக்கோ. முடிஞ்சாலும் இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஷார்ட்டாக என்னால் எடிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து தருகிறேன். பாருங்கோ பாருங்கோ. ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, நம்ம காஸ்ட்யூமே மாற்றியாச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நேராக கிளம்பிட்டு கொஞ்ச நேரம் பசங்க கூட உட்காந்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீடியோ ஏதோ இருந்தால் எடுத்துகிட்டு பண்ணுறது தான். இன்றைக்கி ஃபுல்லாக பேபி மாவை எடுக்கவே இல்லை. ஸோ பேபிமா கொச்சு தாதை நாளைக்கு எடுத்து உனக்கு திட்டிடுறேன், இன்றைக்கி கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் எடுக்க முடியல. அது வந்து கோச்சிக்காது, பிகாஸ் இது வந்து பொண்ணு இல்லை லவ்வர் இல்லை, என் பேபிமா மை வேர்ல்டு, அதனால் வந்து கோச்சிக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம காலையிலையும் ஒன்று சொல்ல மறந்துட்டோம், இப்பயும் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள், மறந்துட்டேன் பாஸ் பண்ணிடுங்க. எங்கே கட் பண்ணுறது? ஃபோட்டோ எடுத்துரு, வீடியோ எடுத்துரு, போஸ் கொடு, போஸ் கொடு. கேமரா பண்றா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ ரூபி, ஏறி அடி ரூபி. அட கத்துங்க, ஃபோன் மாதிரி இது ராவடி ராவடி. எல்லாம் கம்முனுக்குறீங்களே, டேய் அப்படி போடாத, சும்மா சின்ன சின்ன கட் பண்ணு. டேய் அதான் சின்ன சின்ன போட்டு வாடா. சைடு அடி சைடு விட்டு ஆறு ஆறு வந்து கிரி. போட முடியாது. போங்க, நீங்க போங்க. எனக்கு கொரோனா அதனால உங்களுக்கு பரவிட்டு என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கண்ணு தானே பேயாட்டம் தெரியுது எல்லாருக்கும், அவனு தான் பிரச்சனை.
பண்ணிடுவா காலையில இந்த பையன் வந்து மிஸ் ஆயிட்டான் இல்லடா காலைல வந்து இந்த பையன் வந்து மிஸ் ஆயிட்டான் இப்போ வந்து பொய் சொல்லி கூப்பிட்டனால இப்போ செம காண்டாக்குறான் ஏதோ ஒன்று சொல்லுவான் சொல்றா என்ன சொல்றது ஏறி அடி அவன் கமிச்சடி நீனு பாத்துக்கலாம் கமத்துல அடிக்கூடாது எல்லாம் ஒரு வெறியாவே இருக்கானுங்களே கார்த்திக் ராஜா வந்து கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ என்னன்னா நீங்க அந்த கேக் கட் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க காலேஜில் என்னடா அப்படி கொண்டாடிங்கிற இப்போ என்னடா இந்த மாதிரி ஒரு டீசெண்டாக போன மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிருப்பீங்க ஏன்னா சில காய்ஸ்லாம் மிஸ்ஸிங்கு ஸோ அதனால இந்த டைமு கொஞ்சம் டீசெண்டாகவே போயிடுச்சு பட்ரி ஸோ அதனால் ட்ரெஸ் எல்லாம் வேறு புதுசாக போடுங்கன்னா அதனால் கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ஓகே இப்போ வந்து ஃபைனலாக செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு இப்போ என்னன்னா நான் வந்து போன வருஷம்லாம் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன் போன வருஷம் எப்படி போச்சு என்ன மாதிரி நான் இருந்தேன் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு போன வருஷம் நான் செலிப்ரேஷன் பண்ண வீடியோ வந்து அது வந்து செலிப்ரேஷன் பண்ணல அது வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எப்படி நான் இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வருஷம் எப்படி எனக்கு போச்சுன்னா எப்படி போச்சுன்னா எப்படி போச்சு பார்த்தினால கொரோனாவில் போச்சு அதுக்கப்புறம் இந்த போன வருஷம் மாதிரிலாம் எனக்கு இன்னும் இந்த வருஷம் அப்படி இல்லை இந்த வருஷம் இந்த வருஷத்தில் வந்து எனக்கு வந்து நிறைய கெட்டது இருந்தாலும் நிறைய நல்லதும் நடந்திருக்கு நிறைய எனக்குள்ளே நான் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு தெரியுது எனக்கே ஸோ அதனால் எனக்கு நிறைய நல்லது தான் நடந்துங்குது நிறைய இம்ப்ரூவ் ஆயினுங்கிறேன் நிறைய எனக்கு கிடச்சினுங்குது முக்கியமாக நான் இவ்வளோக்கும் காரணம் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன் இப்படி இந்த கேமராவை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு எது இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் தான் காரணம் வேறு வேறு யாரும் இல்லை கார்த்திக் ப்ரோ மட்டும்தான் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நான் இப்படி பேசுகிறதா இருக்கட்டும் இந்த வீடியோவோட இந்த பர்த்டேவோ செலிப்ரேஷனாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் மெயின் வந்து கார்த்திக் ப்ரோ மட்டும்தான் எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் அண்டு வந்து எல்லாவோட சப்போர்ட்டாக இருக்கட்டும் அது கஷ்டமாக இருந்தாலும் சரி வந்து பெருசாக இருந்தாலும் சரி எனக்கு வந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது கார்த்திக் ப்ரோ தான் ப்ரோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ரோ மச்சான் மாப்பிள்ளை பங்கு எல்லாமே எனக்கு வந்து கார்த்திக் ப்ரோ மட்டும்தான் நாங்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ சண்டை வந்தாலும் நமக்கு வந்து பேசிப்போம் அது அப்படியே சரியாக போடும் எங்களுக்குள்ளே அப்படியே அது வந்து செட் ஆயிடுச்சு நாங்கள் வந்து எவ்வளோ க்ளோஸ் எப்பயுமே லைஃப்பில் ஒன்று தெரிஞ்சுங்க யாராக இருக்கட்டும் சொந்தக்காராக இருக்கட்டும் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாலே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது நான் அதை வந்து இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து அதெல்லாம் உங்ககிட்ட வந்து ஃபீல் பண்ணும் அதாவது அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணும் அப்படின்னு நான் நினச்சேன் இப்போ வந்து அந்த ஃபீலிங்கே அது வந்து எப்படி சொல்கிறது அதுதாங்க ஒரு 1000 பேர் உலகத்தில் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கணும் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தர் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் நீங்கள் வந்து சத்தியமாக சொல்கிறேன் மேலே மேலே தான் போவீங்களோ தவிர ஒரு பாயிண்ட் கூட கீழே வரமாட்டாங்க அந்த நல்ல மனசு இருந்தால் சரி நான் ஏன்னா அதை வந்து இருந்து அனுபவிச்சுட்ருக்கேன் ஏன்னா நான் வந்து எனக்கு தான் நான் அனுபவிச்சுருங்கிறனால தான் இப்போ சொல்கிறேன் எனக்கு வந்து மேலே ஏறிட்டே எனக்கு தகுந்தது எனக்கு எல்லாமே அது எதுவும் எல்லாமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது கார்த்திக் ப்ரோ என் லைஃப்பில் வந்ததுலேருந்து நான் பேசுனதில் எல்லாமே அதனால் எனக்கு நிறைய நடந்துங்குது ஸோ அதனால தான் உங்ககிட்ட அந்த மாதிரி ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கார்த்திக் ப்ரோ பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ மச்சான் மாப்பிள்ள பங்கு எல்லாமே லவ் யூ ஓகே மச்சான் தேங்க்ஸ்
நான் வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் இந்த நிலைமைக்கு இப்போ இப்படி இருக்கேன், இப்படி பேசுகிறேன், இப்படி ஜாலியாகிறேன், நிறைய கற்றுக்கிட்டேன், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நான் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கேன் இந்த வருஷத்தில் எனக்குன்னு அப்படின்னு தெரியுது. அதுக்கெல்லாம் முழு காரணம் நீ தான் மச்சான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. சரியா, என் கூட வந்து கடைசி வரையும் இரு, எனக்கு சப்போர்ட்டாக இரு, எனக்கு துணையாரு, இது மட்டும் போதும் மச்சான், லவ் யூ மச்சான். அதுக்கு மேலே எங்களோட என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு வந்து விஷ் பண்ணாங்க கரெக்டாக 12:00 விஷ் பண்ணாங்க கரெக்டாக, நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ரிப்ளை பண்ணியிருப்பேன்ல, எல்லோருக்கும் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் இதுலேயும் நான் சொல்லிடுறேன். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதே மாதிரி எனக்கு ஒரு அன்னோன் நம்பர் வந்து மெசேஜ் வந்துச்சு, கண்டிப்பாக எனக்கு வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல. அப்படி ஒரு ஹாப்பினஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ, எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி நீங்கள் மெசேஜ் பண்ணது, எனக்கு விஷ் பண்ணது, தேங்க்யூ ஸோ மச். வேறு எதுவும் இல்லை கைஸ், அவ்வளோதான். இந்த வருஷம் இப்படி தான் போச்சு ஜாலியாக. போன வருஷம் எப்படி இருந்தான்னு பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். இந்த டைமு ஹாப்பி 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 ஹாப்பி. அதுக்கப்புறம் வேறு என்ன, முக்கியமாக போன டைம் எவ்வளோ ஃபீல் பண்ண எம்டி இல்லைன்னு. இன்றைக்கி என் பேபி எம்டியோட பல ரைட் போயிட்டு பல ஓட்டு ஓட்டு அடி அடி நடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிற எம்டி கூட எல்லாம் பரவாயில்ல, ஓகே, எல்லாம் வந்து ஹாப்பி தான். நீங்களும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, ஜாலியாக இருங்க பாஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் பாய், டாடா, சீ யூ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிவிடுங்க. எல்லா வீடியோ நானும் சொல்கிறேன், நீங்களும் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் எங்களுக்கு தர ஆசீர்வாதம் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.